நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு ஜென் கதையை பார்க்கலாம். அதாவது ஒரு ஜென் குருக்கிட்ட வந்து ஞானம் பெறத்துக்காக ரொம்ப சீடர்கள்லாம் அங்கே வராங்க. அவங்களாம் அங்கேயே தங்கிட்டு அங்கேயே இருக்கிறவங்க. ஒரு சமயம் வந்து சீடன் ஒருத்த வந்து நள்ளிரவில் எழுந்திரிச்சு அந்த குருகுல மதில் சுவரை தாண்டி அவன் நேராக போய் விளைமகளெல்லாம் கூத்தடிக்கிற இடத்துக்கு போயிட்டு வரதை அவன் வழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்கான். மேலும் இது குருவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா தன்னை பற்றி என்ன நினைப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கில்ட்டி ஃபீலிங்கோடு அவன் வருந்திக்கிட்டும் இருக்கான். போகவும் செய்கிறான், அதே சமயத்தில் வருத்தப்படவும் செய்கிறான். இருந்தாலும் இது தவறுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருந்தா கூட இதிலேருந்து அவன் விடுபட முடியாமல் அப்படியே தடுமாறிக்கிட்டே வரான். குரு ஒரு நாள் ராத்திரி நேரத்தில் அந்த குருகுல வளாகத்தில் சீடர்கள் தங்குற இடத்த அப்படியே பார்வையிடறதுக்கு வராரு. அப்படி பார்வையிட்டப்ப தான் அவன் பார்க்குறாரு, ஒரு சீடனோட படுக்கை மட்டும் காலியாக கிடக்குது. அப்படியே சரின்னு சொல்லி குருகுலத்தை அப்படியே சுற்றிட்டு வரப்போ அந்த சுவரோட அருகில் வந்து ஒரு முக்காளி இருந்தது. சாதாரணமாக இவன் வந்து அந்த முக்காளி மேலே ஏறி தான் அந்த சுவரை தாண்டி போவான் அந்த சீடன். உடனே என்ன பண்ணார் தெரியுங்களா, அது குரு அந்த முக்காலையை எடுத்துவிட்டு அந்த இடத்துல குரு நின்றுக்கிட்டார். வெளியே போன சீடன் சுவரை ஏறி குதித்து தன்னோட குருவின் தலை மேலே கால் வச்சுட்டு குருகுலத்துக்குள்ளார குதித்தான். அப்புறம்தான் தெரியுது அது முக்காலி இல்லை, தன்னோட குருவோட தலைன்னு இறஞ்சதுக்கப்புறம் அவர் ரொம்ப அப்படியே அதிர்ந்து போயிட்டான். குரு சொல்கிறாரு, விடிய காலையில் ரொம்ப பனியாக இருக்கும், குளிரெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனால் சளி பிடிச்சிக்காமல் பார்த்துக்க, கொஞ்சம் கவனமாக இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இதை கேட்டவுடனே அந்த சீடனுடைய அன்னையிலேருந்து வெளியில் போகிறத விட்டுப்பிட்டான். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, மனசுக்கு கட்டுப்பாடுகளை விதித்து அந்த மனசில் ஏற்படுற விருப்பத்தெல்லாம் நம்மளால் அடக்கவே முடியாது. அதை வந்து ஒரு சுதந்திர இயக்கத்தோட முரண்படாமல் இருந்தாலே போதும், இந்த தேவையில்லாத விருப்பமெல்லாம் தேவையில்லாமல் அப்படியே போயிடும் அப்படிங்கிறது தான் இதன் மூலமாக அந்த ஜென் கதை மூலமாக சொல்ல வர்றார். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ், மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள